வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம ட்ரிகன் ஸ்டாம்பீட் எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்களை பொறுத்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஷிப் பறந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான பேர் ஒரு செல்குள்ளே இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஷெப்பி போல் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கான். திடீர்னு ஒரு எமர்ஜென்சியான நிலைமை வருது. ஸ்பேஷிப் மேலே இருக்க கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. நம்ம ஹீரோ வேஷிக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறான். ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கனால இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு போர்டுக்கு அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு கொண்டு போகிறாங்க. நீங்களும் எங்கள் கூட வந்துடுங்கன்னு வேஷ் கூப்பிட்றான். பட் அந்த போர்டுக்குள்ளே ரெண்டு பேருக்கான இடம் மட்டும்தான் இருக்குது. உங்கள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் என்னோடய வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நிமிடங்கள். நீங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தால் அதுவே எனக்கு போதுன்னு போட வெளியில் அனுப்புகிறாங்க. போட போகிற அதே நேரத்தில் ஸ்பேஷிப் மொத்தமாக வெடிச்சு தாரமட்டமாக அழிஞ்சு போகுது. அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான மக்களும் அது கூட சேர்ந்து அழிஞ்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த இன்சிடென்ட் வந்து தப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டைம் ஸ்கிப். ரெண்டு பேரும் ஒரு பிளானெட்டில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேரியில் ஒரு பொண்ணு இப்போ தான் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து முடிச்சிருக்கா. ரிப்போர்ட்டர் ஆகணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ராபர்ட்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட புதுசாக சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நம்ம ராபர்ட் பைபிளை எப்போ பார்த்தாலும் குடிச்சு போதையிலேயே தான் சுற்றிட்டு இருப்பார். நம்ம மொபைலுக்கு உண்மையை கண்டுபிடிச்சி மக்கள் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டர் ஜாபியை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாரமா பொண்ணு, நீ நினைக்கிறனா இந்த உலகத்தில் பண்ண முடியாது. நான் கூட சின்ன வயசில் ஒன்ற மாதிரி தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளை தன்னைத்தானாலே அடக்கி வச்சிருவாங்க. மற்ற விஷயத்தை பற்றி பெருசாக நான் உனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை. போக போக நீயே இந்த ஜாபில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பேன். இப்போ அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க காரில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நடு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் இப்போ நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டில் ரொம்பவே மோசமான ஒரு தீவிரவாதி இருக்கான. அவனுக்கு பட்ட பேர் மனித சூறாவளி. கவர்மெண்ட்ல இருக்க எல்லாரும் ரொம்ப நாளாக அவனை தேடிட்டு இருக்காங்க. அவனை பற்றி பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சொல்லப்போனால் அவன் இருக்கானா இல்லையான்னு கூட பாதி பேருக்கு தெரியல. இருந்தாலும் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு நம்ம தலைவி கொள்கையோடு இருக்கா. நெக்ஸ்ட், யாரோ ஒரு பைபிளைய கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பைபிளையோட ஒரு கை ரோபோட்டிக் ஆமா இருக்கு. யார் அவனு பார்த்தா நம்ம தலைமை வாஷி தான். இப்போ மோவில் தான் அவனை ரிலீஸ் பண்றா. அவன்கிட்ட இருக்க வெப்பனை பார்த்ததா அவன் ஒரு கன்மேன் விஷயம் தெரியுது. கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் அவ்வளோ நல்லானா சண்டை போட மாட்டேன். சும்மா தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். நெக்ஸ்ட், இந்த நாட்டோட மிலிட்ரி ஆஃபீஸர் 4-5 பேர் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு மோவில் பார்க்குறா. இப்போ மோவில் கிட்ட ஒரு போஸ்டை கொடுக்குறாங்க. இதில் இருக்க பைபிளையை கண்டுபிடிச்சி கொடுத்தா 6 மில்லியன் காசு தரும் கவர்மெண்ட். இவன் ரொம்பவே மோசமானவன். எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா உடனே சொல்லுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம தலைவன் வேஷி தான். இப்போ மோவில் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். நான் இப்போ தான் இவனை பார்த்தேன், அந்த பக்கமாக ஓடனான்னு சொல்ல உடனே மிலிட்ரி ஆஃபீஸரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிமா, என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு வேஷ் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்க போது மோவில் கயிறு யூஸ் பண்ணி அவனை பிடிச்சிட்டா. நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றல, நீ நல்லவனா இல்லையா நான் செக் பண்ண போகிறேன். சொல்ல போனால் நான் ஒரு ரிப்போர்ட்டர், என்னோட வேலையை உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். ஃபஸ்ட்டு உன்னை ஃபுல்லாக நான் விசாரிக்க போகிறேன். நீ நல்லவன் தெரிஞ்சால் உண்மையை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். நீ கெட்டவனு தெரிஞ்சால் போலீஸ்கிட்ட நானே உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயிலேருந்து நம்ம வெட்டியாக பேசவேணா. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்ல உடனடியாக 3 பேர் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக நடந்து வந்தனால மோவில் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டா. இப்போ ஒரு வரியாக ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. நம்ம வேஷை கட்டி வச்சுருக்காங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சத்தம் போடுறாங்க. வேஷ் எங்களுக்கு ரொம்பவே வேணியப்பட்டவன், சொல்ல போனால் எங்கள் ஊருக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்கான். எதுக்காக இவனை கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்க உடனே நம்ம வேஷை உள்ளே பூந்த நிலைமையை சமாளிக்கிறான். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான், சும்மா நாங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோன்னு. ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறா. பட் அந்த தண்ணி ரொம்பவே அசுத்தமாக இருக்குது. சாரிம்மா, எங்களை மன்னிச்சிக்கோ. ரொம்ப நாளாகவே எங்கள் தண்ணி இந்த மாதிரி தான் மோசமாக இருக்குது. எங்கள் ஃபில்டர் சுத்தமாக வேலை செய்யலை. ஆனால் நீங்கள் 3 பேர் இங்கே வந்திருக்கீங்களா, உங்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு பிளான்ட் இருக்க இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் இந்த ஊரோட பவர் பிளான்ட். பாலைவனத்துலேருந்து தண்ணியை உருவாக்குற இடம். நம்ம வேஷு ஒரு பிளான்ட் இன்ஜினியர். பாலைவனத்தில் மனுஷங்க வாழ்கிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை இந்த பிளான்ட்டு தான் உருவாக்கும். சாதாரண மக்களால் இந்த பிளான்ட்டை உருவாக்க முடியாது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய காசு கொடுத்து வாங்கணும், இல்லைனா மற்றவங்க கிட்டேருந்து ஆட்டையை போட்டால் மட்டும்தான் உண்டு. இந்த பிளான்ட்டில் இருக்க பிரச்சனையை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வேஷி சரி பண்ணால். இப்போ திருப்பி உள்ளே வந்து பார்த்தா ஒரு பிளான்ட்டு ரெட் கலரில் மாறிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. இந்த பிளான்ட்டை எப்படியாவது சரிப்படுத்தி ஆகணும், இல்லைனா பிளான்ட் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஊரில் எந்த ஒரு மக்களாலையும் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்க போது மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க வேஷியை பிடிக்கிறதுக்காக. என்னடா மனித சூறாவளி, எங்ககிட்டருந்து தப்பிக்கலான்னு பார்த்தியான்னு அவனை பிடிச்சி ஒரு கையில் கட்டி வாயிலனாலும் மெதி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் பிளான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. இவனை கவர்மெண்ட்டுக்கு பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு 6 மில்லியன் காசு கிடைக்கும். அதை வச்சு இந்த பிளான்ட்டை சரிப்படுத்திடலாம். ஸோ அமைதியாக இருங்க, இவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்.
இப்போ ராபர்ட் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாவப்பட்ட ஒரு பையனை நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து அடிச்சு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை பற்றிலாம் என்னோட பத்திரிக்கையில் நான் எழுத போகிறேன். நீ அவனை அரெஸ்ட் பண்ணனால பெரிய ஹீரோ நினச்சிட்டு இருக்க. நாளைக்கே இந்த நியூஸ் ஃபுல்லாக வெளியில் வந்து உன்னோட பேர் கெட்டு போயிடும். அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சானே, அவன் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிரு. நீ ஜெயிச்சா அவன் ஓ கூட அமைதியாக வந்துடும். பட் அவன் ஜெயிச்சா அவனை நீ வெளியில் விட்டுடணும். என்னப்பா ரிப்போர்ட்டரை ஓவரா சீன் போடுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட சேலஞ்சை நான் ஒத்துக்கிறேன்னு வேஷ் கூட ஒரு கன் போட்டி விளாட்றதுக்கு சம்மதிக்கிறாரு. மலைக்கு மேலே நின்று ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வேஷ் சொல்கிறான், எனக்கு சரியாக சுடலாம் தெரியாதுங்க, நம்ம தேவையில்லாமல் இந்த போட்டிலாம் வைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நம்ம விளையாடியே தீரணும்னு அவரும் உறுதியாக இருக்காரு. ஊரில் இருக்க எல்லா மக்களுமே இந்த போட்டியை தான் ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. பெட்டு கூட கட்டுறாங்க யார் ஜெயிக்க போகிறான்னு. எனக்கு உங்கள் கூட சண்டை போடுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு சொல்ல உடனே மிலிட்ரி ஆஃபீஸர் அவரோட கன் எடுத்து வேஷ் பக்கமாக தூக்கி போடுறாரு. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, கண்ணை வச்சு எதுக்கு நம்ம தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயபுள்ள ஒரு ராக்கெட் லாஞ்சர் எடுத்து வானத்துல ஷூட் பண்றாரு. ராக்கெட் லாஞ்சருக்குள்ள எக்கச்சக்கமான புல்லட் இருக்கு. இப்ப எல்லாமே கீழே நோக்கி வந்துட்டு இருக்கு. பயபுள்ள தோக்க கூடாதுன்னு ஒரே அட்டாக்ல ஒட்டுமொத்த ஊரையுமே காலி பண்ண பிளான் பண்ணியிருக்கான். இதை பார்த்ததும் பயத்துல ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே அவங்களோட வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திட்டாங்க. வெளியில வரவே பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டர் ரெண்டு பேர் கூட ரொம்பவே ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்காங்க. இப்போ வேஷ் மட்டும் ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஸோ அவனோட கன்னை எடுத்து வானத்துலேருந்து வர புல்லட் எல்லாத்தையும் ஷூட் பண்ணலான்னு பார்க்குறான். பட் பைபிளோட கன்னில் புல்லட்டே இல்லை. என்னடா இது, நம்மளுக்கு வந்து சோதனைன்னு கத்தி கதறி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் யாராவது புல்லட்டை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். 0.22 கேலிபர் புல்லட் தான் என்னோட கண்ணுக்கு செட் ஆகும், யாராவது இருந்தா ப்ளீஸ் கொடுங்கன்னு வேஷ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அதை பார்த்ததும் மர்வில் ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட கேட்கறா. பட் யாருமே தரமாட்டுறாங்க. எல்லாருமே ஓடி ஒளியறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்போ பாரோட ஓனர் மட்டும் வேஷுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த புல்லட்டை மர்வில் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மர்விலும் அந்த புல்லட் எடுத்து வேஷ் பக்கம் தூக்கி போடுறா. ஒரே ஒரு புல்லட்டு மட்டும்தான் இருக்குது. கீழேருந்து மலை மேலே அவள் தூக்கி போட்டதும் நம்ம வேஷ் ஜம்ப் பண்ணி அந்த புல்லட்டை பிடிக்கலான்னு பார்க்க போது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் பைபிளாக அந்த புல்லட்டை ஷூட் பண்ணிட்டான். மேலே இருக்க ராக்கெட் லான்ச்சர் எல்லாமே கீழே வந்துட்டு இருக்க நம்ம வேஷ் ஓடி போய் அந்த புல்லட்டை பிடிச்சி அவனோட கன்னில் போட்டு ஷூட் பண்ணான்னு பார்க்க போது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் பைபிளை இப்பயும் குறுக்கில் வந்து அவன் கூட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். யார் ராய்மா கொசு மாதிரி வந்து நம்மக்கிட்ட தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானா, அவனோட கழுத்தாம்பட்டிலே ஒரு அடி கொடுத்து அவனை மயக்க மாக்கிட்டு அவனோட ரோபோட்டிக் ஹேண்டை யூஸ் பண்ணி கீழேருந்து ஒரு கல்லை உடைச்சி அதே ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கல்லை ரொம்பவே வேகமாக மேலே தூக்கி போடுறான். இப்போ அந்த கல் ராக்கெட் லான்ச்சர் பக்கத்தில் போனது அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு புல்லட்டை யூஸ் பண்ணி அந்த கல்லை குறி வச்சு ஷூட் பண்ணுறான். உடனே அந்த கல் உடஞ்சி பக்கத்தில் இருக்க ராக்கெட் லான்ச்சர் மேலே சின்ன சின்ன பீஸாக படுது. இதே மாதிரி செதர்ன கல் எல்லாமே அங்கே இருக்க ராக்கெட் லான்ச்சர் மேலே பட்டு அதுங்க வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷனில் பக்கத்தில் இருக்க ராக்கெட் லான்ச்சரை வெடித்து ஒட்டுமொத்த எல்லா ராக்கெட் லான்ச்சருமே வானத்திலே ஒரே அடியாக வெடித்து முடிக்குதுங்க. நம்ம தலைவன் ஒரு புல்லட்டையும் ஒரு சின்ன கல்லையும் யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஊரையுமே காப்பாற்றிட்டான். பயத்தில் மிலிட்ரி போலீஸ் இவனை ஒன்றுமே பண்ண முடியலன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. நீ ரொம்பவே நல்லா கண்ணை யூஸ் பண்ணேன்னு மர்வில் சொல்கிற. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே என்னோட லக்கு தானே நம்ம வேஷ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். இப்போ ராபர்ட் ஒரு கேள்வி கேட்குறாரு மிலிட்ரி போலீஸை பார்த்து. உனக்கு சுத்தமாக பயமே இல்லை, அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டால் கிடைக்கிற காசை வச்சு இந்த ஊர் மக்களை காப்பாற்றலாம் தான் நீ பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நீ ரொம்பவே நல்லா கண்ணை யூஸ் பண்ண, ஆனால் அந்த விஷயத்த மற்றவங்க எல்லாருக்கிட்டேருந்து மறைச்சிட்ட சொல்ல போனால் நீ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுற. நீ பயப்படுற விஷயம் என்ன? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவனை பார்த்து தான் எனக்கு பயம். சின்ன வயசில் வேஷம் அவனோட அண்ணனோ பால்லேருந்து தப்பிக்க போது அந்த ஸ்பேஷிப் ஒட்டு மொத்தமாக வெடிச்சு செதறிச்சு. அதுக்கு காரணமே அவனோட அண்ணன் தான். அவனோட எக்ஸ்பிரிமெண்ட்காக எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். இதை தெரிஞ்சதும் வேஷ் சத்தம் போடுறான். நீ சொல்கிறது கரெக்டு தான் வேஷ், ஆனால் நீயும் நானும் ஒன்று. அவனோட பேர் மில்லியன் நைஃப்ஸ். இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது மக்களே. ட்ரிகன் ஸ்டாம்பேட் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்டோரி. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது ரீமேக்கான வேர்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ. ஆனால் என்னோடய வாழ்க்கையிலே நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு சிஜிஐ ஷோனா டெஃபினட்டாக இது தான். சிஜிஐ மாதிரியே தெரியல, ஆல்சோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு ஃப்ரேமோ. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.